நாங்க ஒரு நரி கூட்டம், எங்களை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. யார் அந்த நரி கூட்டம்? அலன்
ஓட தெரியாதா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா பைக் கூட ஏதோ ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு பண்ணலாம். கார் வந்துனா போச்சு, ஒரு 160 கிட்ட போயிட்டு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு போயிட்டு ஒரு 160 தொட்டேன், அப்புறமேட்டு வழி கிடைக்காம அப்படி போயிட்டு வந்தால் நேராக போய் சுருகினேன். நெக்ஸ்ட் லக்கி பிளாக்ல நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளவுக்கு ஒரு சுட்டன் திடீர்னு பார்த்தா, அடா யாரா நீ? ஓ நான் தானா, மாறிட்டேங்கடா, நான் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு நாயா மாட்டேன். ஐயோ நாய் வரது கூட தெரியாமல் ஏற்றிட்டு போகிற மாதிரிங்க பரதேசியே, அந்த பக்கமாக போகலாம். ஒரு நாய் வரது கூட அப்போ சாவலை நல்ல வேலை செத்துட்டுன்னு நினச்சேன். டேய் வண்டிக்கார, வண்டி நிறுத்திட்டு எனக்கு கொஞ்சம் அப்படியே எங்கேயாச்சும் ஒரு ஓரமாக போய் விடுங்கடா, இங்கே வேறு வண்டி வண்டியாக குறுக்கா போகுது, அவனுமே நிறுத்த மாட்டாங்க. சரி கார் நீயாச்சும் நிறுத்துங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். வேற வர வேகத்தை பார்த்தா ஏற்றிடுவான் போலியா, என்னடா வளைஞ்சு போயிட்டேன், அடப்பா வீடு எவனா சொத்தம் நீங்கடா, இந்தாடா உங்களா கிரேட் தண்டா வேலைக்கு அவன் இந்தா கிரேட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரேட போட்ட பாருங்க ஊந்துருச்சு ஓடு 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 பிடிச்சிட போதும். ஐயோ கிரேடெல்லாம் போடுதுங்க நாய், இது வேற லெவல் இருக்கே உண்மையிலே. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடப்பாவிங்களா விட்டு ஏற்றிட்டு போயினேங்கிறாங்க, ஒருத்தன் கூட மாடா லிஃப்ட் கொடுக்க மாட்டீங்க, சா போங்கடா இவங்க வேலைக்கு மாட்டாங்க. அப்புறம் போய் நெக்ஸ்ட் லக்கி பிளாக் வந்து அடிச்சா அப்புறம் டாக்ல இருந்து மைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டேன். மாறினதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் இதோட பெரிய பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா உடைக்க போறோம். இந்த பெரிய லக்கி பிளாக் உடைச்சா இதில் என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சுட்டம் பாருங்க. டேடே யாரும் என்ன சொல்றோம், என்னங்க இது என்ன நடக்குதுங்க, ஒன்றும் புரியலையே, என்னென்னமோ நடந்தது, திடீர்னு பார்த்தா எதுதோ சுடுறாங்க, எங்கேருந்தோ வருது, அப்புறமேட்டு ஓடுன்னு சொல்லிட்டு ஏ என்னடா ஏத்துறீங்க, ஆனால் பாவீங்களா இவங்க வர வேகத்தை பார்த்தா நம்மளை எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சு ஓடணுமே, எல்லா வேக வேகமாக வரானுங்க, ஓடு 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 ஓடுன்னு சொல்லிட்டு போயிட்டுங்கிறேன். கொண்டாந்து ஏத்துறதுனே வராங்க, நெக்ஸ்ட் லக்கி பிளாக் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். லாரி கொடுத்துருக்கீங்க, என்னடா மணல் கொள்ளாடி சொல்கிறீங்களா, தப்புடாடே நம்ம இங்கே இந்த ஊரில் நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாது தப்பு. அப்புறம் நெக்ஸ்ட் லக்கி பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு, இதை சுட்டோன்னே நீரா செக்யூரிட்டி அண்ணே உங்க பின்னாடி தான் ஓடி வந்துட்டு இருக்கேன், படா அந்த இடத்துல பட போது போய் வாங்கிக்கடா இந்த ஓடு அப்படின்னு சொல்லிட்டு இவனை முட்டி கடாசு. நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீச் பக்கம் போகலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வந்தேன் கைஸ். வந்தோடனே இங்கே ஒரு சில பேர்கிட்ட கொஞ்சம் வித்த காமிக்கலாம்னு சொல்லிட்டு ஓடி வந்தேன். இங்கே ஒரு அக்கா நின்றுச்சு, அக்கா உனக்கு கொஞ்சம் வித்த காமிக்க போகிறேன், இப்போ பாரு இப்போ பார்த்துட்டே என்னையா எப்படி பாசா ஏ பார்த்தெல்லாம் எப்படி என் உடம்பு சுற்றிட்டு இருக்கு பாருங்க பாருங்க, ஏய் என்னங்க வித்த காமிச்சிருக்க கை தட்டுங்க, ஏமா பொண்ணு என்னங்க பயந்து ஓடுது, ஐயங்க இந்த பொண்ணு பயந்து ஓடுதுங்க, நீ ஓடினா மட்டும் உன்னை விட்டுருவா, ஓடாத நில்லு, நீ எங்கே ஓடினாலும் பின்னாடி ஓடி வருவேன், போகும் இடம் எல்லாம் நானும் வருவேன். நெக்ஸ்ட் நம்மளுக்கு லக்கி பிளாக் ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இப்போ போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முட்டோடனே நம்ம மைக்கெலாம் மாறணும். மாறினதுக்கப்புறம் சுட்டா இதுதாங்க முன்னாடி நினச்சி டமால் டமால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ராக்கெட் லான்ச்செல்லாம் போச்சு, ஏன்னா மானம் மாறணும் டக்குன்னு, மானா என்னது இது பார்க்கறதுக்கு மான் மாதிரி தான் தெரியுது, மான் தான் நினைக்கிறான், அப்புறம் ஓடி போயிட்டு இதான் வாங்கிக்கும். அப்போ திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா இவனா மாட்டேன்னா டிரைவராக மாட்டேன், அப்புறமேட்டு ஒரு சைக்கிள் கிடச்சிருக்கேன், இந்த சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போகிறேன், சைக்கிளில் நெருப்பா என்னன்னு பார்த்தா சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பூஸ்ட் மாதிரி வந்துருக்கு, இது வேற லெவல் சைக்கிள் ஓரமா 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 இடிச்சிடக்கூடாது, இடிச்சா சைக்கிளில் வந்து நான் டமான் ஊந்துருவோம், ஓடு 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 எவனும் வழியும் வரேன்டே குறுக்கலாதீங்க ஓரம் போங்கடா நான் வந்துட்டு இருக்கேன்டா, பறக்குதுங்க சைக்கிளே பறக்கும் சைக்கிள் நேரம் போச்சு. ஐயோ முடிஞ்சுது. நெக்ஸ்ட் அப்படியே லக்கி பிளாக் எல்லாம் உடச்சிட்டே இருந்தேன். உடச்சிட்டு இருக்கப்ப வந்து பார்த்தீங்கன்னா லக்கி பிளாக்ல இருந்து ஏதாச்சும் கிடைக்கும் கிடைக்கும் சொல்லிட்டு வந்தா பார்த்தா இவனுங்க என்ன சுத்த போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க, ஒரு இடத்துல ஸ்டார்டிங்ல போது எல்லாம் செத்துருவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க என்ன சுட்டுன்ற பேர்ல நான் லக்கி பிளாக்க சொல்லாம ஆட்டோமேட்டிக்கா நான் மாறிட்டே இருக்கேன், என்ன இது ஆட்டோமேட்டிக்கா மாறேன்னு சொல்லிட்டு அப்போதான் எனக்கு புரிய வந்துச்சு, அந்த பயபுள்ளைங்க என்ன சொல்றப்ப லக்கி பிளாக சுட்டு விட்றாங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ஆட்டோமேட்டிக்கா மாறிட்டே இருக்கேன்ட்டு. அப்போ நடந்துச்சு கைஸ் என்ன அப்படின்னா, போயிட்டே இருந்த தண்ணி பக்கத்துல டக்குன்னு பார்த்தா செத்துட்டேன், எப்படி செத்தேன்னு தோணுது, அதே தாங்க எனக்கு தோணுச்சு. அப்புறம் தான் புரிய வந்துச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா புறாவாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, புறாவாக மாறினதுக்கப்புறம் அழடா இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பறந்தேன், பறந்து ஜாலியாக தான் டே டே என்னடா இதுன்ற மாதிரி டக்குன்னு போச்சு, டக்குன்னு பார்த்தா கீழே இறங்கினேன், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பறந்து போயிட்டே இருந்தேன்னா டொயின்னு போயிடுச்சுது, செத்துட்டு வந்துச்சுங்க. அப்போ தான் புரிஞ்சுது புறாவாக மாறினதுக்கப்புறம் தான் அங்கே தண்ணியில் மாட்டி செத்துட்டேன்ட்டு, அப்புறம் திரும்பி வந்தேன் திரும்பி புறாவாக மாறினேன், திரும்பியும் பறந்து போனேன் திரும்பி நேராக போய் மூட்டினேன், இந்த புறாவாக மாறினதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியல கைஸ், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ லக்கி பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். டடோ கைஸ் நாளைக்கு பேசுகிறேன் டடோ.